ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ட்ரா டு கலர்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு நைட் டைம் சீனரி வரைய போகிறோம் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்கெட்ச் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆட் ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கலர் எடிட்டர் போங்க. கலர் எடிட்டர் போயிட்டு அந்த பிங்க் ஷேடு வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைட் கார்னர் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அந்த நைட் டைம் சீனரி மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கணும், ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ளட் ஃபில் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், அதுவே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடும். பண்ணிவிட்டு இதில் வந்து லைட்டாக பிளாக் ஷேடு வரா மாதிரி நீங்கள் கொடுங்க. ஏன்னா வந்து அது நைட் டைம் சீனரி மாதிரி இருக்கணும், ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ சிமெட்ரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுலேருந்து ட்ராக் ஒரு சர்க்கிள் போடுங்க. நீங்கள் ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டாலே அது வந்து ஃபுல் சர்க்கிள் போட்டுரும். ஏன்னா இது சிமெட்ரி, மேக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை சுற்றி ஒரு பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த சர்க்கிள்குள்ளே பெயிண்ட் படாமல் பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த சர்க்கிள்குள்ளே பெயிண்ட் வந்துடுதுன்னா நம்மளால் வந்து மூன் க்ளோ ஆகிற மாதிரி தெரியாது, ஸோ அதனால் தான் சொல்கிறேன். அந்த சர்க்கிள் ஆப்ஷன்லேயே லைட்டாக டார்க் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து மூன் வந்து க்ளோ ஆகிற மாதிரி தெரியணும். சர்க்கிளோட அந்த இது சைடு பார்டர் ஃபுல்லாக வந்து டார்க்கன் பண்ணிடுங்க. இப்போ எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. பண்ணிவிட்டு ட்ரா ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஓவல் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்ம சர்க்கிள் ஒன்று மேக் பண்ணோம்ல, அதில் வந்து நீங்கள் ஒரு ஓவல் போடுங்க. அப்புறம் இதை ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது உள்ளெல்லாம் வந்து நீங்கள் எரேசரை வச்சு ரப் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. சர்க்கிள் விட்டு வெளில போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சர்க்கிள் விட்டு வெளில போயிடுச்சுன்னா மூணு ஷேப் வராது. ஓகே, இப்போ நம்ம வந்து மூணு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆஃப் சீனரி வந்துடுது. இப்போ வந்து நம்ம ஆட் லேயர் கொடுத்துடலாம். ஆட் லேயர் கொடுத்துட்டு ஏர் ப்ரஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மூணு சுற்றி, அதாவது சரவுண்டு, அதோட சரௌண்டிங்கில் வந்து ஒரு ஒயிட் கலர் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் அது க்ளோ ஆகிற மாதிரி தெரியும். ஒரு டூ டைம்ஸ் அதை சுற்றி போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒயிட் கலர் வந்து பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன். ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் ஷீட்டை ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கேமோன்ற வந்து ஒரு டெக்ஸ்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலர் எடிட்டர் போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது சுற்றி, அதாவது மூன் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணால் ஒரு டிசைன் வரையலாம். மூனில் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைங்க. ஏன்னா அப்போ தான் மூன் மாதிரி இருக்கும் அது பார்க்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 16 வைங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மூணுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியும். அடுத்தது ஆட் லேயர் கொடுங்க. கொடுத்துட்டு திருப்பி இங்கே சுற்றி இருக்கிற ஏரியாலாம் வந்து கல அந்த கேமோ டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதோட ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 6 வைங்க. திருப்பி ஒரு ஆட் லேயர் கொடுங்க. ஆட் லேயர் கொடுத்துட்டிங்கன்னா ஜூம் ஆப்ஷனை குறைச்சிக்கோங்க. ஒரு 65.4 வைங்க. இப்போ வந்து சுற்றி ஸ்டார் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ப்ரஷ்ஷோட லைப்ரரி போயிருங்க. போயிட்டு அதில் டெக்ஸ்சர் எசென்சியல்ன்ற அந்த ப்ரஷ் பேலட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்பெக்கிள்டுன்ற ஒரு ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா கலர் எடிட்டர் போயிட்டு ஒயிட் கலர் வைங்க. ஏன்னா ஸ்டார் ஒயிட் கலரில் தான் இருக்கும் இங்கேருந்து பார்க்க, ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் ஸ்டார் கொடுங்க. ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டார் மாதிரி வரும்.
இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே வாங்க. ஓகே, நான் பிக்சரை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸ்டார்ஸ் வச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஆட் லேயர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கலர் எடிட்டர் போயிருங்க. போயிட்டு பிளாக் கலர் கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரீ வச்சு ஒரு ஸ்விங் வரைய போகிறோம். அதாவது ஊஞ்சல், மரத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். அடுத்தது ட்ரா ஸ்டைல்ஸ் போயிருங்க. ட்ரா ஸ்டைல்ஸில் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து லேண்டு வேணுமோ அவ்வளோ தூரம் லேண்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரஷ் லைப்ரரி போயிருங்க. போயிட்டீங்கன்னா அதில் பால் பாயிண்ட் பென் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ட்ரெடிஷ்னல் என்கிற வந்து ஒரு ப்ரஷ் பேலத்தில் இருக்குது. பால் பாயிண்ட் பென் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வந்துட்டு நம்ம சைஸை வந்து குறைச்சிக்கலாம். சைஸை வந்து ஒரு 1.3ல வைங்க. இப்போ நீங்கள் அந்த லைனை ட்ரா பண்ண ஆரம்பிங்க. ட்ரா ஸ்டைல்ஸ் போயிட்டு லைனை ட்ரா பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஃபில் கலர், ஃப்ளட் ஃபில், அதாவது ஃபில் கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தோ அந்த லேண்டு நம்ம இப்போ ஒரு லைன் போட்டோம்ல அதுக்கு கீழே, என் கர்சர் பாருங்கள், அதுக்கு கீழே வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அது கரெக்டாக லேண்டு மாரி இருக்குது பார்க்க. இப்போ நம்ம ஃபெதரின்ற டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி தான் வரைய போகிறோம். ஃபெதரி ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ரெஷ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. அதோடய சைஸை குறைச்சிக்கோங்க. ஒரு 37.0 வைங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் ஒரு கிராஸ் டெக்ஸ்சர் வரும். நீங்கள் அதை வச்சு அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த பாருங்க கிராஸ் மாரி வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டுக்கிட்டே வாங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. ஏன்னா இது பார்க்க இப்போ கிராஸ் மாதிரியே இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்டில் போடுங்க ப்ரோ, நானும் பண்ண ப்ரோன்னு. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆட் லேயர் கொடுத்துடலாம். ஆட் லேயர் கொடுத்துட்டு நம்ம நார்மல் பென்சில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் கட் பண்ண மர மாதிரி வரையலாம். இப்போ நம்ம வந்து பிரான்ச் போடுங்க. நான் வரைகிற மாதிரியே வரைங்க. இங்கெல்லாம் வந்து ஒரு அந்த ஷார்ப்பு போடாதீங்க. ஏன்னா வந்து இது நம்ம ஆஃப் பிக்சர், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்படி போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தது பால் பாயிண்ட் பென், அதாவது ப்ரெஷ் லைப்ரரி போயிட்டு பால் பாயிண்ட் பென் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸுக்கு போயிருங்க. சைஸுக்கு போயிட்டு கொஞ்சம் அதை ரைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரைஸ் பண்ணுறாதீங்க, ஒரு 20.8 வைங்க. அப்புறம் ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்து உள்ளே நம்ம வந்து ஒரு லைன் போட்டோம்ல, ஒரு அவுட்லைன் வரைஞ்சோம்ல, அதுக்குள்ளே வந்து ஷேர் கொடுக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போடலை, நீங்கள் ஸ்லோவாகவே போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். நான் ஸ்பீடாக போடுறேன், ஏன்னா வந்து நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக வீடியோ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாங்க. இந்த ஃபுல் ட்ரீயும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன்.
இப்போ வந்து நீங்கள் அதை வந்து ஒன் டைம் அதை மாதிரி கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து பின்னாடி என்னென்ன பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா அதான் தெரியும். இதோ பாருங்கள் நான் இப்போ ஒன் டைமில் இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பேக்கில் என்ன பேக்ரவுண்ட் நம்ம கலர் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் அந்தமாரி பண்ணாமல் ஒரு 2 or 3 times வந்து போடுங்க. இப்போ நீங்கள் இதை பர்ஃபெக்ஷனாக போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம ஜூமை வந்து குறைச்சிக்கலாம். ஒரு 68.8 வைங்க. இப்போ ப்ரஷ் பேலட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ரஷ் பேலட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் சார்கோல்ன்ற ப்ரஷை டெக்ஸ்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதோ இந்த இப்போ நம்ம பிரான்ச்சஸ்லாம் வரைஞ்சோம்ல அதில் வந்து லீஃப் இருக்கிற மாரி வரையுங்க. ஏன்னா ஒரு மரத்தில் தான் வந்து ஒரு ஊஞ்சல் இருக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். நீங்கள் மவுஸ் பேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரைய, ஏன்னா அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு அந்த ட்ரீயை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரா ஸ்டைல் கொடுத்துருங்க, லைன் கொடுத்துருங்க, ஆட் அ லேயரும் கொடுத்துருங்க, ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், ட்ரா ஸ்டைல்ஸில் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு அந்த ஊஞ்சல் வந்து கீழே தொங்குற மாதிரி இப்போ நம்ம வந்து அதே மாதிரி வரைஞ்சிடலாம். இது வந்து வரையிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை போட்டாச்சு. இப்போ நம்ம ஜூம் பண்ணிடலாம். பண்ணிட்டு இங்கே நம்ம இப்போ பென்சில் யூஸ் பண்ணி வரைய போகிறோம். இப்போ வந்து ட்ரா ஸ்டைல்ஸில் ஒரு லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க, அந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா லைன் இதாக இருந்ததுன்னா அதை எரேசர் வச்சு ரப் பண்ணிடுங்க. ஓகே, ரப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பால் பாயிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ப்ரஷ்ஷு கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்விங்கை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஜூமை குறைச்சிடலாம். குறைச்சிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரஷ் பேலட் போயிடலாம். ப்ரஷ் பேலட் போயிருங்க. போயிட்டு ஆர்டிஸ்ட் அந்த ப்ரஷ் பேலட்டை தேடுங்க. தேடிட்டோன்னே சால்ட்டி வாட்டர் கலர் ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆட் அ லேயர் கொடுங்க. ஆட் அ லேயர் கொடுத்துட்டு இதில் போயிட்டு ஒரு லைட் ஒயிட் ஒயிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜூம் பண்ணிடுங்க. அதை வச்சு ஒரு கிளவுடு ஒன்று வரையுங்க. கிளவுடு வரைஞ்சிட்டிங்கன்னா இது உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுங்க அந்த சால்ட்டி வாட்டர் கலர் ப்ரெஷ்ஷை வச்சு. இந்தமாரி கிளவுடு வந்தோடனே ஓகே, இப்போ இந்த கிளவுடை வந்து நம்ம இப்போ டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த லேயர் மெனுன்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டூப்ளிகேட் இங்கே வந்து கீழே பாருங்கள், டூப்ளிகேட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம், குவிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இதை எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இங்கே வைக்க போகிறேன். ஸோ திருப்பி வந்து இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ண போகிறோன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா குவிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருங்க.
எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருங்க, ஏன்னா வந்து அந்த க்ளவுட் கரெக்டாக இருந்தால் தான் வந்து மூன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து எல்லா லேயரையும் வந்து நம்ம மர்ஜ் பண்ணணும். இப்போ மர்ஜ் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இந்த பிக்சரை வரைஞ்சாச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். பி கிரியேட்டிவ், திங்க் கிரியேட்டிவ்.